அத்திவரதரை தரிசனம் செய்தார் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி. மீனவர்களுக்கு தேவையான நிதியை வரும் பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும். நகராட்சி அலுவலகம் முன்பு தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். புதுவையில் மதுபான விலை கிடுக்கிடு உயர்வு, மது பிரியர்கள் அதிர்ச்சி. புதுவையில் 60 அணிகள் பங்கேற்ற கபடி போட்டி முதல்வர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். புதுவையிலிருந்து சாலை மார்க்கமாக சென்று முதல்வர் நாராயணசாமி அத்திவரதரை தரிசனம் செய்தார். பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எழுந்தருளும் அத்திவரதரை தரிசனம் செய்ய இந்திய மட்டுமல்லாமல் உலக அளவில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். மொத்தம் 48 நாட்கள் பக்தர்களுக்கு அத்திவரதர் காட்சியளிக்க உள்ளார். இதையொட்டி ஏராளமான பக்தர்கள் காஞ்சிபுரம் வருகை தருகின்றனர். இதனால் கூட்டம் அதிகமாக காணப்படுவதுடன் அத்திவரதரை தரிசனம் செய்ய பல மணி நேரம் ஆகிறது. அது மட்டுமல்லாமல் குடியரசுத் தலைவர் ராம்நாத் சிங் கோவிந்த், பிரதமர் மோடி மற்றும் தமிழ்நாடு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தரிசனம் செய்துள்ளனர். இந்நிலையில் அத்திவரதரை தரிசனம் செய்ய புதுவையிலிருந்து சாலை மார்க்கமாக முதல்வர் நாராயணசாமி சென்றார். காஞ்சிபுரம் சென்ற முதல்வர் நாராயணசாமி அத்திவரதரை தரிசனம் செய்தார். மீனவர்களுக்கு தேவையான நிதியை பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும், மீன் விற்பனை செய்யும் மகளிர்களுக்கு தேவையான உபகரணங்கள் அரசு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மீன் விற்பனை செய்யும் பெண்கள் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு மீன் வட்டாவுடன் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள மீன் விற்பனை செய்யும் மகளிர் தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்வரும் பட்ஜெட்டில் மீனவர்களுக்கு தேவையான நிதி ஒதுக்க வேண்டும், மீன் விற்பனை செய்யும் மகளிர்களுக்கு ஐஸ் பாக்ஸ், அலுமினிய வட்டா மற்றும் இதர உபகரணங்கள் வாங்கிட ஆண்டுதோறும் ₹5000 வழங்க வேண்டும், மீனவ பெண்களுக்கு வலை பின்னுதல், கடல் பொருட்களை கொண்டு கைவினை பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், மோட்டார் வாகனம் மூலம் மீன்களை கொண்டு செல்ல பெண்களுக்கு ஓட்டுநர் பழக பயிற்சி அளித்து மானிய விலையில் இருசக்கர வாகனங்கள் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி AITUC மீன் வியாபார தொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்ட மீன் விற்பனை செய்யும் பெண்கள் நகராட்சி ஆணையர் அலுவலகம் முன்பு தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு மீன் வட்டாவுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் கலால் வரி அதிகரிப்பால் மதுபான விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுவை அரசாணை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருப்பதாவது, பீர் பாட்டில் விலை 10 ரூபாயும் குவார்ட்டர் பாட்டில் 4 ரூபாய் முதல் 7 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், உயர்ரக குவார்ட்டர் பாட்டில் 15 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுபானம் ஃபுல் பாட்டில் 50 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலால் வரி உயர்வால் மதுபான விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், இந்த விலை உயர்வு இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுபான உயர்வால் மது பிரியர்கள் சற்று கவலையடைந்துள்ளார்கள். புதுச்சேரி மற்றும் தமிழகத்திலிருந்து 60 அணிகள் மோதும் கபடி போட்டியை முதல்வர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ள சோலைநகர் கபடி சங்கம் சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த அணிகளுக்கான கபடி போட்டியின் துவக்க விழா யூத் ஹாஸ்டல் விளையாட்டுத் திடலில் தொடங்கியது. இப்போட்டியினை மாநில முதல்வர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 60-க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றனர். போட்டியில் வெற்றி பெறும் முதல் அணிக்கு ₹50,000 ரொக்கமும் மற்றும் கோப்பையும், இரண்டாம் இடம் பிடித்த அணிகளுக்கு ₹30,000 மற்றும் கோப்பையும் வழங்கப்பட உள்ளது. வந்திருக்கும் அணிகள் தங்களை பதிவு செய்து விழாக்குழுவை அனைவரையும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவு நாளையொட்டி லாஸ்பேட்டையில் அவரது படத்திற்கு பல்வேறு கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுவை லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்திசெட்பேட்டையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் அவரது படத்திற்கு சபாநாயகர் சிவகொழுந்து தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதேபோல் பாமக கட்சி நிர்வாகி ஜெயபால் தலைமையில் நிர்வாகிகள் அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். Thank you.
தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் கடற்கரை சாலையில் ஊழியர்கள் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தாகூர் அரசு மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் கல்லூரியின் முதல்வர் சசிகாந்த் தாஸ் தலைமையில் கல்லூரி அலுவலக பணியாளர்கள், பேராசிரியர்கள் மற்றும் புதுவை அரசு சுகாதார பணியாளர்கள் இணைந்து புதுவை கடற்கரை சாலை காந்தி சிலை முதல் டியூப்ளக்ஸ் சிலை வரை சுகாதாரமற்ற மக்காத குப்பைகள் அகற்றும் பணி செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு இந்திய மக்கள் உரிமை கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பிரெஞ்சு இந்திய மக்கள் உரிமை கட்சி ஆலோசனை கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சித் தலைவர் சிவராஜ் தலைமை தாங்கினார். இதில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவு நாளை அவரது செயல்பாடுகள் குறித்து பேசப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தனி மாநில அந்தஸ்து புதுச்சேரிக்கு கிடையாது என மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டு வரவேற்கத்தக்கது என்றும், புதுச்சேரி மக்களுக்கு ஜவஹர்லால் நேரு காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் பிரெஞ்சு இந்திய மக்கள் உரிமை கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி சார்பில் அப்துல் கலாம் 4வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்தது. நாம் தமிழர் கட்சி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி சார்பில் அப்துல் கலாம் 4வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அவரது படத்திற்கு மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடந்தது. புதிய உறுப்பினர்களுக்கு மரக்கன்றும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஜெகதீஷ், காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி தலைவர் திவாகர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். மகளிர் பாசறை செயலாளர் கௌரி, கலா, அரியாங்குப்பம் மணவெளி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன், இளைஞர் பாசறை செயலாளர் ஞானப்பிரகாசம், நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ரமேஷ், மணிபாரதி, பிரியன் குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் பிள்ளை தெருவாசலில் உள்ள பழமை வாய்ந்த புனித சந்தன மாதா ஆலய தேர்பவனி திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் பிள்ளை தெருவாசலில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்தன மாதா ஆலயம் உள்ளது. ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா 24வது தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி காரைக்கால் மாவட்ட முதன்மை பங்கு தந்தை அந்தோனிராஜ் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து தேரை புனிதம் செய்யும் நிகழ்ச்சி நடந்தது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சந்தான மாதா எழுந்தருளிருந்தார். ஆலயத்திலிருந்து புறப்பட்ட தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியே மீண்டும் ஆலயத்தில் வந்தடைந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர்களை தூவியும் வழிபாடு செய்தனர். உதவி பங்கு தந்தை ஆரோக்கிய சகாயராஜ் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். நமக்கு மட்டுமல்ல நம்மோடு இருப்பவர்களுக்கும் அந்த ஆசிரியரை விட்டு சொல்கிறோம். சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 2வது வெள்ளி திருவிழாவையொட்டி சடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆடி மாதத்தையொட்டி 2வது வெள்ளி திருவிழா சடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்களின் உடம்புகளில் அழகு குத்தி நேர்த்தி கடனை பூர்த்தி செய்தனர். மேலும் இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர்.
பாத்திமா மேல்நிலை பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் உள்ள பாத்திமா பள்ளியில் 1984 படித்த மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் பள்ளி வளாகத்தில் நடந்தது. 1984 பள்ளியில் முதல்வராக பணியாற்றிய லூர்துசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். மாணவர் சந்திப்பு கூட்டத்தில் முதல்வர் ஜான் பாஸ்கோ முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் இளங்கோவன், அமல்நாதன், ஸ்டாலின், அனிபால் கென்னடி, அனிபால் நேரு உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தில் முன்னாள் மாணவர் சந்திப்பு சார்பில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் உள்ள செல்வமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் சடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டில் உள்ள வலம்புரி விநாயகர் வெற்றி ஆலயம் உள்ளது. ஆலயத்தில் உள் செல்வமுத்து மாரியம்மன் 21ஆம் ஆண்டு சடல் திருவிழாவையொட்டி கடந்த 22ஆம் தேதி கோவில் கொடியேற்ற நிகழ்ச்சி துவங்கியது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் வியூகா நடன பள்ளியினை திரைப்பட நடிகரும் நடன இயக்குநருமான ஸ்ரீதர் திறந்து வைத்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட நடேச நகர் பகுதியில் வியூகா சூப்பர் ஸ்கூல் என்ற நடன பள்ளி உள்ளது. இத்திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகரும் நடன இயக்குநருமான ஸ்ரீதர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நடன பள்ளியை திறந்து வைத்தார். மேலும் இவ்விழாவில் பள்ளியின் நிர்வாகிகள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக நடிகர் ஸ்ரீதருடன் இணைந்து மாணவர்கள் நடனமாடி உற்சாகப்படுத்தினர். ஏபிஜே அப்துல் கலாம் நினைவு தினத்தையொட்டி லாஸ்பேட்டை மைதானத்தில் கிரிக்கெட் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் செல்வகணபதி துவக்கி வைத்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் கிரிக்கெட் போட்டி லாஸ்பேட்டை மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் செல்வகணபதி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். மேலும் இப்போட்டியில் 10க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கு பெறுகின்றது. இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் அன்பு, செல்வன், மௌலி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தென்மண்டல அளவிலான கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு மாநில முதல்வர் நாராயணசாமி கோப்பையினை வழங்கி பாராட்டினார். இந்திய விளையாட்டு ஆணையத்தின் புதுச்சேரி மையம் சார்பில் தென்மண்டல அளவிலான கைப்பந்து போட்டிகள் கடந்த 24ஆம் தேதியன்று ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கி நடைபெற்று வந்தது. இப்போட்டியில் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 8 ஆண்கள் அணியும் 6 பெண்கள் அணியும் பங்கேற்று விளையாடினர். ஆடவர் மற்றும் பெண்கள் அணிக்கான இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் பெண்கள் பிரிவு போட்டியில் முதலிடத்தை தலிச்சேரி சாய் அணியும், 2வது இடத்தை சென்னை சாய் அணியும் பிடித்தனர். இதேபோல் ஆடவர் பிரிவில் சாய் கோழிக்கோடு அணியும், முதலிடத்தை சாய் திருவனந்தபுரம் அணியும் 2வது இடத்தை பிடித்தனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு புதுச்சேரி மாநில முதல்வர் நாராயணசாமி கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். அத்திவரதரை தரிசனம் செய்தார் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி. மீனவர்களுக்கு தேவையான நிதியை வரும் பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும். நகராட்சி அலுவலகம் முன்பு தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். புதுவையில் மதுபான விலை கிடுக்கிடு உயர்வு, மது பிரியர்கள் அதிர்ச்சி. புதுவையில் 60 அணிகள் பங்கேற்ற கபடி போட்டி முதல்வர் நாராயணசாமி துவக்கி வைத்தார்.